ஹர்திக் பாண்டியா குறித்து வெளியான புதிய அறிவிப்பால் ரசிகர்கள் உற்சாகமடைந்துள்ளனர். காயத்தால் பாதிக்கப்பட்டிருந்த வீரர்கள் மட்டும் பெங்களூருவில் தேசிய கிரிக்கெட் அகாடமியில் பயிற்சி பெற்ற நிலையில் ஹர்திக் பாண்டியாவும் அங்கு அழைக்கப்பட்டிருந்தார். இதில் அவர் முழு உடற்தகுதியை நிரூபித்து காட்டினால் மட்டுமே IPL தொடருக்குள் அனுமதிக்கப்படுவார் என BCCI கெடுக்குப்பிடி போட்டது. இந்நிலையில் ஹர்திக் பாண்டியாவிற்கான உடற்தகுதி தேர்வு நேற்று நடைபெற்றது. இதில் அவர் தனது முழு உடற்தகுதியை நிரூபித்து காட்டிவிட்டதாக NCA பயிற்சியாளர் VVS லட்சுமணன் தெரிவித்துள்ளார். யோயோ தேர்வில் ஒரு வீரர் குறைந்தபட்சம் 16.5 புள்ளிகள் பெற வேண்டும். ஆனால் ஹர்திக் பாண்டியா 17 புள்ளிகளை பெற்றுள்ளார். மேலும் பந்து வீச்சிலும் 135 கிலோமீட்டர் வேகத்தில் வீசி தான் ஒரு ஆல்ரவுண்டர் என்பதை நிரூபித்து காட்டியுள்ளார். அதனையடுத்து நேரடியாக மும்பையில் பயோ பப்பலுக்குள் இணையுள்ளார். அதேவேளையில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியின் ஓபனரான பிருத்வி ஷா மட்டும் யோயோ டெஸ்டில் மோசமாக செயல்பட்டுள்ளார். 16.5 புள்ளிகள் பெற வேண்டும் என்ற நிலையில் பிருத்வி ஷா 15 புள்ளிகளை மட்டுமே எடுத்துள்ளார். இதனால் அவர் IPL தொடரில் விளையாட அனுமதிக்கப்படாது என்ற சூழல் உருவானது. எனினும் இதில்தான் BCCI ட்விஸ்ட் கொடுத்துள்ளது. அதாவது பிருத்வி ஷா தாராளமாக IPL விளையாட அனுமதி கொடுத்துள்ளது. இந்நிலையில் ஹர்திக் பாண்டியாவிற்கு மட்டும் தேர்ச்சி கட்டாயம் என ஒரு விதிமுறை, பிருத்வி ஷாவிற்கு ஒரு விதிமுறையா என ரசிகர்கள் கொந்தளித்துள்ளனர். இதனையடுத்து இதற்கான விளக்கத்தையும் BCCI கொடுத்துள்ளது. அதாவது BCCI நேரடி ஊதிய ஒப்பந்தத்தில் சில வீரர்கள் இடம்பெற்றிருப்பார்கள். அதில் உள்ள ஹர்திக் பாண்டியா கடந்த முறை IPL உடற்தகுதியுடன் உள்ளார் என மும்பை அணி ஏமாற்றியுள்ளது. இதனால் அவருக்கு T20 உலகக்கோப்பை தொடரில் வாய்ப்பு வழங்கப்பட்டு ஏமாந்தது. எனவேதான் ஒப்பந்த வீரர்களுக்கு மட்டும் தேர்ச்சி கட்டாயம், பிருத்வி ஷா ஒப்பந்தத்தில் இல்லாத வீரர் தான், எனவே அது பிரச்சனை இல்லை என கூறியுள்ளது. தற்போது BCCI இந்த விளக்கத்தால் ரசிகர்கள் சாந்தமாகி உள்ளனர். We'll be right back.